ஹாய் ஹலோ, வெல்கம் டு துளசி டிசைனர். இன்றைக்கி நம்ம ரெனியூ மிஷினோட பேசிக் பார்க்க போகிறோம். இது நம்மக்கிட்ட இருக்கிறது ரெனியூவில் கியர் சாஃப்ட் மிஷின். இது பார்த்தீங்கன்னா ஹெட்டு ப்ரைஸ் வந்து 5,500 ரூபாய் வருது. இதோட டேபிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6,000 ரூபாய் வருது. இது மோட்டரோட, வித்து மோட்டரோட. இது வந்து நார்மல் மோட்டர் தாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மிஷினில் வந்து ஒன்றும் பெரிய ஃபியூச்சரே இல்லை. நார்மல் ஜிக்ஜாக்காக இருக்கிற மிஷினை நம்ம வந்து இதை அலைன் பண்ணி அந்த குதிரை பிளேட்டு பல் இதையெல்லாம் மாற்றிட்டு நம்ம வந்து நார்மலாக இருக்கிற பல் இல்லாத பிளேட்டு போட்டு நம்ம ஜிக்ஜாக் மிஷினை வந்து எம்ப்ராய்டிங் மிஷினாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோதாங்க இந்த மிஷினில் பேசிக்கே. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஸ்டிச் அலைன்மெண்ட் இருக்குது. நம்ம இந்த ஸ்டிச் அலைன்மெண்ட்டுனா எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்டிச் அலைன்மெண்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. 1-5 வரைக்கும் நம்ம நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம ஜிக்ஜாக் போடும்போது மட்டும்தான் அது உபயோகப்படும். எம்ப்ராய்டிங் போடும்போது அது உபயோகமே இல்லை. நீங்கள் அதை பார்த்து போடவே முடியாது. இப்போ இதை வந்து நீங்கள் நார்மலாக என்ன மெத்தடில் ஒரு பூ போடுறீங்க, ஒரு லீஃப் போடுறீங்க அப்படின்னா, லீஃபுக்கெல்லாம் நீங்கள் இது 1, 2, 5 வரைக்கும் நீங்கள் வந்தால் தான் லீஃப் கரெக்டாக வரும்னாலாம் நினச்சிங்கன்னா வராது. மெக்கானிசம் கிடையவே கிடையாது. நம்ம மைண்டில் என்ன வருமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் மிஷினில் வேலை செய்ய முடியும். கீழக்கிற வந்து நீங்கள் இது கீழக்கிற இதை தள்ளுனீங்கன்னா அது வந்து அப்பில் கீழக்கிற அந்த பெடல் வந்து நீங்கள் தள்ளுனீங்கன்னா அது வந்து மேலக்கிற இதை வந்து கூட்டி கொடுக்கும், கம்மி பண்ணும், கூட்டி கொடுக்கும். இப்போ தள்ளுனீங்கன்னா அதிகமாகும், கம்மி பண்ணிங்கன்னா கம்மியாயிரும். இப்போ இதை வந்து இதே ப்ராசஸ் வந்து ரன் பண்ணும்போது, நீங்கள் தைக்கும்போது பெடலை மிதிச்சிங்கன்னா மிதிக்கும் போது அதை பண்ணணும், விட்டுறக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். மரங்கிட்ட 2 த்ரெட் இருக்குங்க. அதில் வந்து ஒன்று சில்வர் ஜெரி, அது வந்து நார்மலாக சிம்லோன்னு ஒரு கம்பெனியில். இது வந்து நம்மக்கிட்ட எல்லோ கலர் த்ரெட் இருக்குது. இந்த த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெல்னு ஒரு கம்பெனியில் வந்து நாங்கள் வாங்குகிறோம். இது வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. த்ரெட்டோட சைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸுக்கு உண்டான நம்ம சாரீ சில்க் சாரியோட கலருக்கும் இதுக்கும் நல்ல மேட்சிங் இருக்கும். ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இது இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஜிவின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ரெண்டு கம்பெனியுமே நல்ல ஒரு பிராண்டு தான், நமக்கு ரொம்ப சைனிங் கொடுப்பாங்க. த்ரெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். வேலை செய்கிறதுக்கு மிஷினில் கம்ப்ளைண்ட்டாக வராது, மிஷின் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வராது. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து வேலை நல்லா இருக்கும். ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்கும். ஒர்க்கு ஃபினிஷிங் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் நிறைய ரீச் பண்ண முடியும். இப்போது இது மாதிரி ஒரு சுத்து போட்டு நீங்கள் நூல் போட்டீங்க அப்படின்னா, ஒரு சுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நூல் கோர்க்கும்போது நமக்கு வந்து நூல் கெட்டியாக வராமல், ஒரே சாஃப்டாக அந்த திருகல் வராமல், முறுக்கு வராமல், ஒரே மாதிரி வந்து நம்ம இப்போ இதில் இந்த இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குன்னா அதில் 1 ஹோல்ஸில் மட்டும் நம்ம போட்டு அதுக்கப்புறம் டென்ஷனில் வந்து நம்ம எடுக்கும்போது கரெக்டாக அந்த டென்ஷன் பிளேட்டில் பார்க்கணும். சப்போஸ் மாறிடுதுன்னா அந்த மாறுற வேலையே இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த டென்ஷன் அந்த இதுக்குள்ளேயே போட்டு இந்த கம்பியில் வந்து கம்பல்சரி போடணும். இந்த கம்பி வந்து போட்டிங்கன்னா தான் நமக்கு நல்ல எப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து லூஸே விழுகாது, பேக் சைடில் லூஸ் விழுகாது. மெயினாக வந்து லூஸ் ஸ்டிச் விழுகவே கூடாது. எம்ப்ராய்டிங்கில் மேல் பக்கம் இழுக்கலாமே தவிர கீழ்ப்பக்கம் இழுத்துடவே கூடாது. இந்த சேக்கிங் இருக்கணும். நம்ம நூல் போட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த சேக்கிங் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கினுடைய கிளாரிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும். நல்லா ஊசி மேலே எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே போடுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து நூலை வெளியெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் நூல் கோர்க்க பாருங்கள் ஊசியில். ஆனால் ஸ்ப்ரிங்கில் போடாமல் நூல் கோர்த்திங்க அப்படின்னா த்ரெட் கட் ஆகிட்டே இருக்கும், மிஷினில் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு மெக்கானிக் கூப்பிட வேண்டியது வரும். அந்த மெக்கானிக் வந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய்க்கு சார்ஜ் வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சார்ஜ் போட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டாம். பேசிக்காக என்னென்னா அந்த ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் போட்டிருக்கிற பார்த்தீங்களா, இப்படித்தான் நீங்கள் த்ரெட்டு போடணும். த்ரெட்டு போடுறதுல தான் மெயின் இதே இந்த ஜிக்ஜாக்ல. த்ரெட்டு போட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஊசியில் வந்து நூல் கோர்த்துட்டு அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிளான வேலை. இது தான் பேசிக். இப்படி பேசிக்கான ஒரு விஷயம் வந்து நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும். அப்புறம் நீங்கள் எப்போ போல் விட்டுற வேண்டியதுதான். இப்போ த்ரெட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்குவாங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. இப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு சுற்றி வந்துருக்குது, மறுபடியும் இந்த ஹோல்சேல் இருந்து வருது. இவ்வளோ தூரம் லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் நூல் ஏற்கனவே நான் ஃப்ரேம் கீழே வச்சுருக்கேன் மேலே. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து ரவுண்டாக தான் டிசைன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாட் டாட்டாக நம்ம போடுறது வந்து மிஷின் செக் பண்ணுறதுக்காக. கரெக்டாக அந்த நீடில் விரியுது பார்த்தீங்களா, அப்போ காலை வந்து நம்ம தள்ளி கொடுக்கணும்.
அப்போ தான் நம்ம அந்த டாட் டாட்டாக ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும். நம்ம மாதிரி நேராக தைக்குது அப்படின்னா நேர் தையலெல்லாம் வந்து மிஷினில் நம்ம செக் பண்ணியே பார்க்கக்கூடாது. டாட் விழுகுதா, அதில் வந்து டாக்கா வராமல் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மேடு தையல்ம்பாங்க. இது மேடு பார்த்தீங்கன்னா மேடு மேடாக தெரியும். ஒரு ஒரு சைடு சாஃப்டாகவும் ஒரு பக்கம் மேடாகவும். இப்போ இந்த மேடாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீடில் வந்து அந்த சைடு ஹூக் செட்டலுக்கு போய் வருது, அப்போ வந்து டாக்கா வரல, அப்போனா ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் நம்ம ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். பேசிக் வந்து இப்படி தான் பார்க்கணும். எல்லோரும் சொல்கிற மாதிரி பூ இந்த ரிங் தையல் போடுறீங்க அப்படின்னா இது போடும்போது உங்களுக்கு வந்து நீடில் நல்லா விரியும் பாருங்கள். இது வந்து அஞ்சில் போகுது. இது வந்து நம்ம கணிப்பாக தான் வச்சுக்கணுமே தவிர அஞ்சாம் நம்பரில் வச்சு தைச்சா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் நீடில் வந்து க்ளோஸ் ஆகி விரியணும். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அதே ஆப்போசிட், அதே மாதிரி ஆப்போசிட்டில் வரணும். அப்போது இந்த பக்கம் நமக்கு நீடில் ஒரே மாதிரி தான் போகும். நம்ம தான் கையை மாற்றி மாற்றி ஆப்போசிட் ஃப்ரண்ட்டு ஆப்போசிட் ஃப்ரண்ட்டு அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கணும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ஈவனாக வரும். அந்த சென்டர் ஆஃப் சைடில் வந்து நம்ம வேறு கலரில் வந்து ஒரு டாட் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் தையல். இதில் நல்லா சாஃப்டாக விரிஞ்சு க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி நல்லா விரிஞ்சு க்ளோஸ் ஆகுது. இப்போ இது என்னென்னா நம்ம 1, 2, 3, 4, 5 நம்ம வந்து கணக்கே வைக்க முடியாது. நல்லா ஓப்பன் பண்ணணும் அந்த இதை, அப்போ க்ளோஸ் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஈஸியான ஸ்டிச்சஸ் எல்லாம் கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தடுத்த டிசைன் வந்து இன்னொருத்தவங்க போடுறத பார்த்து நம்ம செய்யலாம். நமக்காக ஒரு க்ரியேட்டிவிட்டி கிடைக்கிறது வந்து டக்கு டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தாங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க. இந்த எம்ப்ராய்டிங்கில் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.